இத்தனை வருஷம் கழிச்சு அம்மன் திருக்கல்யாணத்துல கலந்துக்கிட்டதுல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். திருக்கல்யாணம் முடிஞ்சதும் உங்க எல்லாருக்கும் நான் ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். எல்லாம் பத்மா கல்யாணத்தை பத்தி தான் இருக்கும். ஆதா ஏற்கனவே முடிவாயிடுச்சு. கண்டிப்பா இது சூர்யா சாம் கல்யாணத்தை பத்தி தான் இருக்கும். ஏமா பிரியா, போயிட்டு அந்த பஞ்சபாத்திரத்தை கொண்டு வாமா. பிரியா, அந்த பஞ்சபாத்திரத்தை எடுத்துட்டு போய் பூசாரிட்ட கொடுமா. करेंगे तल्ले जयंती அந்த பொண்ணு ரொம்ப விவரமா இருக்கல என்னதா ஒரே முறையா இருந்தாலும் இப்படியா கொஞ்ச தலை உட்கார்ந்ததா என்ன இங்க என்ன இடமா இல்ல சரி அனி நாம தான திருவிழா நடத்துறோம் எதுவா இருந்தாலும் நம்ம கிட்ட தான கேக்கணும் பின்ன ஏன் அவ கிட்ட கேக்குறாங்க அவளுக்கு அவ்ளோ பிரெஃபரன்ஸ் கொடுக்கறாங்க ஏனா பிரியா இந்த ஊரு பொண்ணு அதனால தான் அவ கிட்ட கேக்குறாங்க ஹலோ அதுலாம இவ உன்ன மாதிரி கிடையாது ரொம்ப விவரமான பொண்ணு கொஞ்சம் தள்ளி உட்கார இடம் பத்தல பிரியா நீ தள்ளி உட்கார் சாம் சூர்யாமல ரொம்ப பொசசிவா இருக்காளே ஒருவேளை லவ் பண்றாளா அம்மா பிரியா அந்த பட்டு வஸ்திரத்தை எடுத்துட்டு வாமா ஏய் உட்காரு நீங்க எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க நான் பண்றேன் எனக்கு எல்லாம் தெரியும் பரவாயில்ல ஏ மருமகளுக்கு பட்டு வஸ்திரத்தை பத்தி எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கல ஏ ஏ மருமகனுக்கு தான் தெரியும் இது ஒண்ணு மாங்க ஏங்க இவங்க தான் பட்டா அப்புறம் நீங்க வேற ஏதோ சொன்னீங்களே அது என்னது அவரு பட்டு வஸ்திரம் தான் கொண்டு வர சொன்னாரு ஆமா அதான் பட்டு வந்துட்டாங்களே வஸ்திரம் தான் எங்கயோ மிஸ்ஸிங் ஐயோ நல்லா கூட்டிட்டு வந்த இவங்களை வச்சு என்ன பண்றது பகலே பசுமாடு தெரியாது இருட்டுல எங்க உனக்கு எருமாடு தெரிய போகுது பட்டு வஸ்திரங்கிறது ஆள் இல்ல அது ஒரு துணி சாமிக்கு போடுறதுக்காக அர்ச்சகர் எடுத்துட்டு வர சொல்லிருக்காரு எல்லாத்திலயும் முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு மா பாவம்மா பாவம் சாமுக்கு தெரியாதுல அவ என்ன பண்ணுவா பரவாயில்ல சாம் நீ வந்து உட்காரு நீ தள்ளு உட்காரு இப்போ யாது ஒத்துக்கறியா உனக்கு ஒண்ணும் தெரியாதன்ன அம்மா பிரியா நீ போய் பட்டு வஸ்திரத்தை எடுத்துட்டு குளத்துல தண்ணி எடுத்து வாமா சரி नहीं दाने, ना कोंडू वरे। तूने ये कहता आड़ कोटी तुम दिच्छें द पुण्य, इप्पत तन्नी कर रखा रे, इप्पत ये ना पना पोदा, हाय।
black coffee told to me I don't know anything she knows ah eppadi sollala ava illa eppadi sollala vara vara rendu peru sendu enna romba irritate pandranga anda priya enada na surya mela orasi orasi ukkarra anda black coffee yum nalla ilichikittu irukku american baby ஆள ஊர்த்தி கொத்திட்டு போறன உடனே உனக்கு கோபம் வருதுல அந்த மாதிரி தான எனக்கு இருக்கும் யோசி பார்த்தேன் பேசாம நாம ரெண்டு பேரும் ஆடுற அந்த கேம இதோட நிறுத்திக்கலாமான்னு பார்க்கறேன் என்ன புரியலையா நாம ஒரு விஷயம் பண்ணும்போது அந்த பிளான் எதற்கு தெரியாம இருக்கறத விட அவங்களுக்கு தெரிஞ்சு இருக்குறதுல தான் கிக்கே இருக்கு அதுக்கு தான் நான் உன்னை பார்க்க வந்தேன் கம் டு தி பாயிண்ட் ஓகே ஓகே இன்னும் கொஞ்ச நேரத்துல சாமிக்கு கல்யாணம் நடக்க போகுது சாமி தாலியை எடுத்து பத்மா கழுத்துல நான் கட்டிட்டா எனக்கும் பத்மாவுக்கும் கல்யாணம் முடிஞ்சிரும் நானும் சவால்ல ஜெயிச்சிருவேன் அப்புறம் நீ மட்டும் இல்ல யாராலயும் ஒன்னு பண்ண முடியாது உங்க பெரிய அத்தைலாம் லூஸ் நான் என்ன பண்ணாலும் ஃபுல் சப்போர்ட் எனக்கு தான் அதையும் மீறி கேட்டா உங்க அண்ணம்மா தான் கேட்பாங்க சரி விடு அந்த அம்மாவை நான் பாத்துக்கறேன் அது என்னோட பிரச்சனை இங்க பாரு தேவலம்ம வேலை பண்ணி ஊர்க்காரங்க முன்னாடி அடிபட்டு அசிங்கப்படாத மரியாதையா போய்டு இல்ல உனக்கு தான் ரொம்ப கேவலம் உன் அக்கறைக்கு ரொம்ப நன்றி உள்ள எனக்கு நிறைய வேலை இருக்கு மாட்டுமா ஹே நீ என்ன பைத்தியமா பத்மா அண்ணியும் ஸ்ரீனிவாசனும் லவ் பண்றாங்க பத்மா அண்ணி மனசுல ஸ்ரீனிவாசன் தான் இருக்காரு அது உனக்கும் தெரியும் அப்படி இருந்தோ ஏன் இப்படி பண்ற ஆனா ஏ மனசுல பத்மா இருக்காளே அதுக்கு என்ன சொல்றேன் அமெரிக்கன் பேபி இங்க எல்லார் மனசுலயும் யாராவது ஒரு ஆள் இருப்பாங்க அதுக்கு என்ன பண்ண முடியும் மனசுல இருக்கவங்கள தான் கல்யாணம் பண்ணனும்னா பாதி பேருக்கு மேல கல்யாணமே நடக்காது யார் மனசுல யார் இருக்காங்கங்கிறது முக்கியம் இல்ல யார் யார் கழுத்துல தாலி கட்டி யார் கூட வாழ போறாங்கங்கிறது தான் முக்கியம் சோ நான் பத்மா கழுத்துல தாலி கட்டி அவ கூட தான் வாழ போறேன் ஏய் நீல ஒரு மனுஷனா you rascal scoundrel idiot மரியாதையா பத்மா நீ விட்டுடு ஒழுங்கா சட்டையில இருந்து கையெடு இல்ல கோயிலும் கூட பார்க்க மாட்டேன் ஓங்கி அப்பிருவேன் எங்க அடிடா பாப்போம் அடிடா பட்றானோ இங்க பார் யா சட்டை மேல கை வச்சதுக்கே இன்னேர நான் உன்னை ஏதாவது பண்ணிருக்கணும் ஆனா இப்ப அதுக்கு டைம் இல்ல ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கு கல்யாணம் நான் விளையாட்டுக்கு சொல்லல ஐ அம் டெல்லிங் வெரி சீரியஸ் என்ன ஒன்னும் புரியலையா அதான் பிளான் சொல்லிட்டல்ல உன்னால முடிஞ்சா இந்த கல்யாணத்தை நிறுத்த பாரு கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்க கூடாது எப்படியாவது சூர்யா கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் இல்லனா பத்மா நீ லைஃப் அவ்வளவுதான் மீன் ஆயிடும்
ஐயோ கடவுளே, இவன் கிட்ட இருந்து பத்மானிய காப்பாத்து. தண்ணி கொண்டு வரணும்னு சொன்ன பொண்ணு ஆளையே காணோம். யாராவது போய் சீக்கிரமா தண்ணி எடுத்து வாங்க போங்க. ஐயோ நம்ம சாம் வழி தெரியாம எங்கேயாவது போயிட்டாலோ என்னவோ. என்னன்னு தெரியலையே. கோயிலுக்குள்ள இருக்கிற தெப்ப குளத்துக்கு போக கூகுள் மேப்பா தேவை? ஆமா. இப்போ ஒருத்தி பாருங்க, இவள பேசிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்லை. யாராவது போயிட்டு வாங்க. அம்மா பிரியா போய் என்னன்னு பாத்துட்டு. ம், சரிங்கப்பா. பிரியா நீரு, நான் பாத்துட்டு வரேன். சாம் எங்க போனானு தெரியலையே. அம்மா சொன்ன மாதிரி வழி தெரியாம எங்கேயாவது போயிட்டாளா? எங்க மாமாவும் போனாரு, அவரையும் ஆள காணோம். என்னமா அந்த தம்பியும் காணோம்? நாளை ஆயிட்டு இருக்கு, கொஞ்சம் சீக்கிரமா வர சொல்லுங்க, நாங்க ஆரம்பிக்கணும்ல. பிரியா போய் கூட்டிடுவாமா. சரிங்கப்பா. இறங்க சாமி, நான் பாத்துட்டு போயிட்டு வாமா. ஏ சாம், எங்க போயிட்ட? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? அர்ச்சகர் வேற டைம் ஆகுதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. சீக்கிரம் வா போலாம். சூர்யா, நான் உன்னை பார்க்கதான் வரலான்னு இருந்தேன். நல்ல வேலை அதுக்குள்ள நீயே இங்க வந்துட்ட. என்ன தேடியா? என்ன விஷயம் சாம்? உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர் சொல்லணும். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல வா. எல்லாரும் அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் வேற உன்னை தேடி வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. சூர்யா, இது ரெண்டு பேர் பத்தின லைஃப் மேட்டர். ப்ளீஸ். சரி சொல்லு. சூர்யா மாமா, சூர்யா எங்க போனாலும் இவ பின்னாடியே வந்துடுறாளே, எனக்கு கடுப்பா இருக்கு. ஹலோ சாம், என்னாச்சு? ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயமா? நான் வந்த உடனே சைலண்ட் ஆயிட்டா? எஸ், பட் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. சம்திங் பர்சனல்? டோன்ட் போக் யூ நோஸ் இன் மை மேட்டர். ஐ எம் நாட் இன்டர்ஃபியரிங், ஜஸ்ட் கேம் டு டேக் திஸ். தட்ஸ் இட். இந்த பீட்டர் விடுற வேலையில என்கிட்ட வச்சுக்காத. எல்லாரும் இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வரட்டா? இவ ஏன் இப்படி பண்றா? நான் வேற சொல்ல வேண்டிய விஷயத்தை விட்டுட்டு வேற ஏதேதோ யோசிச்சிருக்கேன். சாம், என்னாச்சு உனக்கு? எனி ப்ராப்ளம் முடிஞ்சா சொல்லு, இல்லனா வீட்ல போய் பேசிக்கலாம். பூஜைக்கு டைம் ஆகுது. இல்ல சூர்யா, நான் இதை இப்பவே உங்ககிட்ட சொல்லணும். உன் ஃபேஸ் பார்த்து சொல்றதுக்கு என்னால முடியல. ஓ, லவ் மேட்டரா? இது சொல்ல உனக்கு வேற இடமே கிடைக்கலையா? ஆக்சுவலி நீ பார்க்குற எதுவுமே உண்மை இல்லை சூர்யா. இந்த மோகன் ரொம்ப மோசமானவன். நான் தாலி கட்டி பத்மாவோட குடும்பம் நடத்தணுமா இல்ல தாலி கட்டாம குடும்பம் நடத்தணுமான்னு நீ ஏன் முடிவு பண்ணிக்கோ? எக்ஸ்ட்ரீம்லி சாரி சூர்யா, இவ்வளவு நாள் நான் இதை உங்ககிட்ட சொல்லாம மறைச்சது ஏன் தப்புதான். நான் சொல்லணும் தான் நினைப்பேன், ஆனா சொல்ல முடியாம போயிடுது. ஏன்னா இந்த சிச்சுவேஷன் அப்படி. இப்ப நீ தான் இந்த மேரேஜை தடுத்து நிறுத்தி பத்மா அண்ணிய காப்பாத்தணும்.
நான் பண்ண தப்புக்கு என்ன பனிஷ்மென்ட்னாலும் நான் அதை ஏத்துக்கிறேன். ப்ளீஸ் சூர்யா, வா போலாம். இவன் எப்ப போனானே தெரியலையே. இந்த மோகன் இந்நேரம் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கானோ. கடவுளே, உன்னை தேடிட்டு போன சூர்யாவும் பிரியாவும் வந்துட்டாங்க. நீ எங்க போன? ஏன் இவ்வளவு நேரம்? இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கு கல்யாணம். உன்னால முடிஞ்சா இந்த கல்யாணத்தை நிறுத்த பாரு. அப்படியெல்லாம் பண்ற அளவுக்கு அவனுக்கு தைரியம் இல்லை. நான் பார்த்துக்கிறேன். அம்மனோட திருக்கல்யாணம் நடக்க போகுது. எல்லாரும் ஒரு தடவை தாலியை தொட்டு கும்பிட்டுக்கங்க. ஐயோ சாமி, தாலிய காணும். தாலிய காணும். மாங்கல்யத்துக்கு அதுதானே வச்சேன். நல்லா தேடி பாருங்கப்பா, அதுலதான் இருக்கும். என்ன மச்சான் இதுக்கு? ஆமாங்க, நிஜமாவே தாலிய காணும். தாலிய காணும். ஒருவேளை இது இவன் வேலையா இருக்குமோ?